எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று தாயம் திருச்சபையும் குறிப்பாக நம்முடைய மறை மாவட்ட திருச்சபையானது நம் ஒவ்வொருவரும் ஏழைகளின் ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏழைகள் பால் தாகம் கொண்டவர்களாக, ஏழைகளை கண்டு இறங்கக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற ஒரு மேலான அழைப்பு இன்றைய நாளினுடைய அத்தனை வாசகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரக்கத்தின் அடிப்படையிலே ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவர்களாக, உதவக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இயேசுவனுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது இயேசு முழுவதுமாக ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவராக, பரிவு கொண்டவராக நமக்கு விவிலியமானது சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கூட ஏழைகள் மீது தாகம் கொண்டவர்களாக, பரிவு கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறுதான் பாருங்கள், 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஏழைகளில் இறைவனை காண முடியும் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். இவர் ஒரு அரசியாக இருந்த பொழுதும் ஏழைகள் பால் அதிகமான அக்கறை கொண்டவராக இருந்தார், ஏழைகளுக்கு உதவக்கூடியவராக இருந்தார். ஏன் தம்முடைய நிலபுலன்களையும் கூட அத்தனையையும் ஏழைகளுக்காக கொடுத்து குறிப்பாக நோயாளிகளை கவனிக்கக்கூடியவராகவும் இருந்து கொண்டிருந்தார். அவ்வாறு இருந்த அந்த புனித எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே நம்ம குடும்பங்கள்ல நடப்பது போல மாமியார் பிரச்சனை. மாமியார் என்னன்னா, எப்பொழுதுமே இந்த எலிசபெத் என்ன செய்தாலும் உடனே குறை கூறக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல தொடர்ந்து இவர் நம்முடைய சொத்தை எல்லாம் அழித்து கொண்டிருக்கின்றார், இவர் நம்முடைய குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார், நம்மையும் ஏழைகளாக மாற்றிவிடுவார் போல இருக்கின்றது என்று அவருடைய மகனிடம் ஒவ்வொரு நாளும் குறை கூறக்கூடியவராக இருக்கின்றார். சிறிது நாட்கள் செல்லுகின்றன, தொடர்ந்து இவரும் அவரை பற்றி குறை கூறக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு நாள் ரோட்டிலே எலிசபெத் ஒரு தொழு நோயாளியை பார்க்கின்றார். அந்த தொழு நோயாளி முழுவதுமாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த தருணத்திலே அந்த ஏழை தொழு நோயாளியை புனித எலிசபெத் தன்னுடைய அறைக்கு அழைத்து வந்து தன்னுடைய படுக்கையிலே அவரை கிடத்தி அவருடைய புண்களுக்கு மருந்து போடக்கூடியவராக இருக்கின்றார். இதை தவறாக உணர்ந்து கொண்ட அவருடைய மாமியார் தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு, வந்து பார் உன்னுடைய மனைவி செய்கின்ற வேலை என்று அவரையும் அழைத்து கொண்டு பார்த்தபோது அங்கே ஒரு வித்தியாசமான செயலை அவர்கள் பார்க்கின்றார்கள். புனித எலிசபெத் இந்த தொழு நோயாளிக்கு காயத்திற்கு கட்டுப்போட்டு கொண்டிருக்கின்றார். அந்த தருணத்திலே இவர்கள் பார்த்த பொழுது அந்த தொழு நோயாளியினுடைய முகமானது இயேசுவினுடைய முகமாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. இதை பார்த்த அவருடைய மாமியாரும், மாமியார் வந்து அவருடைய பாதங்களிலே விழுந்து, என்னுடைய தவறை நினைத்து நான் வருந்துகின்றேன் என்று கூறி, அன்று முதல் புனித எலிசபெத் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தாரோ, ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அவருக்கு அவருடைய மாமியாரும் உதவக்கூடியவராக இருந்தாராம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இயேசுவை ஏழைகளில் நாம் காணுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கூட ஏழைகள் பால் அக்கறை கொண்டவர்களாக இருப்போம். ஒருவர் தேவையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவக்கூடிய அந்த மனநிலையிலும் நாம் வளரக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை புனித எலிசபெத்தினுடைய அந்த வாழ்க்கையானது நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. விவிலியத்திலே புரட்டி பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலே இந்த ஏழைகள் என்ற அந்த மேற்கோளானது காட்டப்பட்டு ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீரும் அருளும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் விவிலியத்தின் ஒரு சில பகுதிகள், குறிப்பாக நீதிமொழி புத்தகத்திலே பல இடங்களிலே இது விளக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது.
தீர்மொழி புத்தகம் 19:17 பார்க்கின்ற பொழுது அழகாக சொல்லப்படுகின்றது, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி தந்திடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே இந்த ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற அல்லது உதவுகின்ற ஒவ்வொரு உதவியையும் நாம் ஆண்டவருக்கு கடனாக கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றோம். ஆக மொத்தத்திலே இறைவன் யார்கிட்ட கடனாளி ஆயிடுறாரு, நமக்கு கடனாளியாக மாறிவிடக்கூடியவராக இருக்கின்றார். அந்த அளவிற்கு ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இந்த இறைவசனம் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல நீதிமொழிகள் புத்தகம் 22:9 பார்க்கின்ற பொழுது கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பர், அவரே ஆசி பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே ஏழைகளுக்கு உதவுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கருணை வள்ளல்களாக போற்றப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகின்றோம் என்பதையும் இந்த இறைவசனமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போல நீதிமொழிகள் 21:13 பார்க்கின்ற பொழுது ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்திக் கொள்ளுகின்றானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு ஏழை தேவையில் இருக்கின்ற பொழுது, நம்மை நாடி வருகின்ற பொழுது, நம்மிடம் கேட்கின்ற பொழுது நம்முடைய காதுகளை அடைத்து கொண்டவென்றால், நாம் ஒரு நாள் தேவையில் இருக்கின்ற பொழுது நமக்கும் ஏதாவது ஒரு காதானது அடைக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அது மனிதர்களுடைய காதாக இருக்கலாம், இறைவனுடைய காதாகவும் கூட இருக்கலாம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, முடிந்த அளவிற்கு ஒருவர் தேவை என்று கேட்கின்ற பொழுது தன்னுடைய இயலாமையை நினைத்து என்னால் முடியவில்லை எனக்கு உதவுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நம்மால் முடிந்ததை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நீதிமொழி புத்தகம் 29:7 பார்க்கின்ற பொழுது ஏழைகளின் உரிமைகளை காப்பதில் நேர்மையாளர் அக்கறை கொள்வர், இவ்வாறு அக்கறை கொள்வது கொல்லாதவருக்கு புரியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்திலே இந்த ஏழைகள்பால் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் முதலிலே சொல்லப்பட்டது போல இரக்கமுடையவராக இருப்பார்கள். அதே போல இந்த வசனமானது அவர்கள் நேர்மையாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்மெல்லாம் நேர்மையாளர்கள் நிரூபிப்பதற்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டாம், இரக்கமுடையவர்கள் என்று நிரூபிப்பதற்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய தேவையில்லை. ஏழைகளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் கூட அது உண்மையிலே நாம் நேர்மையாளர்கள் என்றும் இரக்கமுடையவர்கள் என்று நிரூபிப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்று இந்த வசனமானது நமக்கு சொல்லுகின்றது. அதே போல லேவியர் புத்தகம் 23:22 பார்க்கின்ற பொழுது உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள், அவற்றை ஏழைகளுக்கும் எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள், நானே உங்கள் ஆண்டவர் உரைக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். அன்பிற்குரியவர்களே, யூத மரபிலே அந்த தொழிந்த அந்த தானியங்களை எல்லாம் எடுக்காமல் அதனை ஏழைகள் பொறுக்கி அதிலே அவர்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளட்டும் என்ற ஒரு பெருந்தன்மையானது இருந்தது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த பெருந்தன்மையை இழந்தவர்களாக இருக்கின்றோம். பெருந்தன்மை அற்றவர்களாக பல தருணத்திலே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு அல்லாமல் இந்த வசனமானது சுட்டி காட்டுவது போல நாமும் கூட ஏழைகளும் உதவட்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இயேசு மாட மாளிகையில் பிறப்பார், அரச குலத்திலே பிறப்பார் என்ற எண்ணமானது இருந்த தருணத்திலே இயேசு அரச மாட மாளிகையிலும் அரச குடும்பத்திலும் பிறக்கவில்லை, மாறாக ஒரு ஏழையாக ஒரு தச்சருடைய மகனாக அவர் பிறக்க திருமணம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறக்கக்கூடியவராகவும் இருந்தார். இறுதியாக இறக்கின்ற பொழுது முழுவதுமாக 3 ஆணிகளுக்கு மட்டும் சொந்தக்காரராக சிலுவையிலே இறக்கக்கூடியவராக இருந்தார்.
ஏழையாக வாழ்வதற்கு தன்னையே கொடுக்கக்கூடியவராக இருந்தார். பிறருக்காக எல்லாம் கொடுத்துவிட்டு தன்னுடைய உயிரையும் கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏன் இறுதி தருணத்திலும் கூட இதோ உன் தாய் என்று அவருடைய தாயையும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் தாரை வார்த்து கொடுத்த அந்த இயேசு ஏழைகள் வாழ் தாகம் கொண்டவராக இருந்தார். அவரை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கூட அவர் கொண்ட அதே மனநிலையில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயுனர் செய்தி 25:40 இயேசு அழகாக சொல்லுகின்றார், சின்னம் சிறிய என் சகோதரருக்கு செய்ததை நீங்கள் எனக்கே செய்தீர்கள், அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால். அங்கே இயேசுவினுடைய விண்ணக அரியணையிலிருந்து தள்ளப்படுவீர்கள் என்ற அந்த வசனமானது அங்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக இயேசு தன்னுடைய பணி வாழ்வினுடைய நோக்கமாக கொண்டதும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது. ஆக மொத்தத்திலே இயேசு முழுவதுமாக ஏழைகளை அன்பு செய்யக்கூடியவராக இருந்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொருவரும் கூட ஏழைகளை அன்பு செய்து நம்மால் முடிந்தவற்றை முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்கான அருளை இந்த வழியிலே இணைந்து மன்றாடுவோம்.